ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரெகுலராக தொடர்ந்து வீடியோ வரும்னு சொல்லியிருந்தோம். பட் நேற்று போட முடியலை, என்னோடய டேட்டா காலி ஆகிடுச்சு, அதனால தான் போட முடியலை. இனி எல்லா நாளுமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் நல்லா மழை பெய்கிறதுனால எனக்கு வெளியே போய் வீடியோ எடுக்க முடியல. என்னோடய அக்வாரியம் வெளியே தான் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த வீடியோ எதுக்காக, யாருக்காக, என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது வந்து பிகினஸ்க்கான ஒரு நல்ல வீடியோ தான். கப்பியோட லைஃப் சைக்கிள் அண்ட் ப்ரீடிங் பற்றி தான், ஒரு ரெண்டு டாபிக் தான். இது ஃபுல்லாலாம் நான் சொல்லலை, இது பெரிய டாப்பிக்கு. போனால் வந்து பார்ட் பார்ட்டாக போட வேண்டியது இருக்கும், அதனால் நான் போடல. ஃப்யூச்சர் வீடியோஸில் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லுவேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக புரியாது. ஃபிஷலில் வந்து நம்ம முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் தான். அது கப்பி ஃபிஷ்ஷை பொறுத்தவரையில் ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். மேலே இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிறதுனா மேலே இருக்கிறது மேல் ஃபிஷ், கீழே இருக்கிறது ஃபீமேல் ஃபிஷ். மேலே இருக்கிற மேல் ஃபிஷ்ஷுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு பெரிய டெயில் இருக்கும், உடம்பு சின்னதாக இருக்கும், ஃபீமேலோடையும் ரொம்ப குட்டியாக இருக்கும், வயிறுலாம் வந்து ஒட்டி இருந்த மாதிரி இருக்கும். மேலே உள்ள டார்சல் வந்து பெருசாக இருக்கும். ஃபீமேலுக்கு டெயில் சின்னதாக இருக்கும், உடம்பு பெருசாக இருக்கும், வயிறு ரொம்ப இறங்கியிருக்கும், டார்சலும் குட்டியாக இருக்கும். பட் இப்போ வர்ற மார்க்கெட்டில் இருக்கிற கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஹை டார்சல் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஃபீமேலுக்குமே டார்சல் பெருசாக இருக்கும், டெயிலாக ஒரே மாதிரி இருக்கும். அதில் வந்து கண்டுபிடிக்கலாம் ஆனல்ஃபின். ஆனல்ஃபின் வந்து மேலுக்கு குச்சி மாதிரி இருக்கும், ஃபீமேலுக்கு ஃபேன் மாதிரி வி ஷேப்பில் இருக்கும், கீழே இருக்கும் பாருங்கள். நீங்கள் ப்ரீடிங்காக ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா 3 to 4 months ஆன ஃபிஷ் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, அதுதான் வந்து சீக்கிரம் ப்ரீட் ஆகும். அப்புறமேட்டு அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்புறமேட்டு அவங்க வந்து எந்த மாதிரி வாட்டர் கண்டிஷனில் வச்சுருக்காங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே மீனை பார்த்து வாங்கிட்டு வாங்க. அப்புறம் நம்ம என்ன அப்புறம் நம்ம குவாலிட்டியாக நம்ம ஃபிஷ்ஷு வாங்காமல் இருந்தோம்னா அதுலேருந்து வர்ற குட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்பைன் பெண்ட் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வரும். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே நான் வச்சுருக்கேன், நான் அந்த வீடியோ நான் வந்து ஃப்யூச்சரில் நான் போடுறேன், பாருங்கள். ஓகே, நம்ம வாங்கிட்டு வந்து ஃபிஷ்ஷை வந்து நம்ம வாட்டரை கண்டிஷன் பண்ணணும், அதுக்காக நீங்கள் எடுத்து விட்டுருங்க. அப்புறமேட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு வர ஃபிஷ் வந்து ப்ரீடிங்காக நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சா போதும். இதில் வந்து மீன் தொட்டி காட்டியிருக்கோம், ஓகே தான். அப்புறமேட்டு அதில் வந்து வாட்டர் கண்டிஷன் பண்ணதுக்காக தண்ணி ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றி வச்சிடணும். ஃபிஷ் விடுறதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஊற்றி வச்சு, ப்ரீடிங்காக நான் சொல்கிறது, ஊற்றி வச்சு ஃபில்டர்லாம் வந்து போட்டு வச்சுருங்க. அப்புறமேட்டு அதோட பிஹெச் பார்த்துக்கோங்க. கப்பி ஃபிஷ்ஷுக்கு வந்து 7.0லேருந்து 7.2 வரைக்கும் வந்து கரெக்டாக இருக்கும், அது நீங்கள் மெயின்டைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு ஹீட்டிங் வந்து குட்டி போடுற ஃபிஷ்ஷுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃபோட்டோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், 75 to 82 degrees ஃபாரன்ஹீட் வந்து கரெக்டாக இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை, சும்மா ஒரு தெரிஞ்சுக்காக தான் சொல்கிறேன். அப்புறமேட்டு வீக்லி வந்து ஒரு 1 week தண்ணி, சாரி 1 weekில் காமிக்கும், 2 days போதும். 2 டேஸ்க்கு அப்புறமேட்டு கீழேருந்து ஒரு 30% தண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக வந்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் பிளான்ட்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு ஹைடிங் ஸ்பேஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரீடிங்க்கு நீங்கள் விடுறது ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும், 2 female 1 male அந்த மாதிரி ரேஷியோவில் தான் ஒன்றும் 2:1:2 அப்போ தான் வந்து ப்ரீட் ஆகும். வாட்டர் பிளான்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் ப்ரீடிங் கேஜ்லேயும் பண்ணலாம், அது வந்து வேறு டாபிக். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ அதை பற்றி நான் போடுறேன் பாருங்கள். அப்படி இல்லை என்னால் ரெண்டுமே முடியாது அப்படின்னா எப்படா ஃபிஷ்ஷு குட்டி போடன்னு சொல்லி பக்கத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கணும், அது ரொம்ப கஷ்டம். என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இருந்து பாருங்கள். நான் எதுக்கு வாட்டர் பிளான்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறேன்னா, அதோடய ப்ரைஸை வந்து சில ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப அதுக்கு சாப்பிட்றோம், பிளான்ஸ் இருக்கும்போது அந்த சாப்பிட்றது வந்து குறையும், உங்களுக்கு ஒரு 70% குட்டியெல்லாம் கிடச்சிரும். சரி, டாபிக் மாதிரி போவேனா. அப்புறமேட்டு நம்ம லைவ் ஃபீடு, நல்லா லைவ் ஃபீடாக பற்றி நல்லா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபீடாக கொடுக்கணும். ப்ரீடிங் டைமில் கொடுக்கும்போது தான் வந்து குட்டி ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும், ரொம்ப குட்டி நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 20 days வெயிட் பண்ணணும், நல்லா ப்ரீட் ஆகும், நல்லா சேஸ் பண்ணி ப்ரீட் ஆகும். ப்ரீட் ஆன பிறகு அந்த ஃபீமேலை மட்டும் தனியாக எடுத்துட்டுருணும்.
ஃபீமேலு பார்த்தாலே தெரியும், அதோட வயிற்றில் வந்து பிளாக் கலர் டாட் இருக்கும், ஏதோ ஒரு கிராவிட்டின்னு சொல்லுவாங்க, மறந்து போச்சு. அப்புறமாட்டு அது உடம்பு ரொம்ப பெருசாகிடும், வயிறு ரொம்ப பெருசாகிடும், பார்த்தாலே தெரியும். அப்புறமேட்டு நீங்கள் தனியாக எடுத்துக்கிட்ட ஒரு 4 to 5 days அது ப்ரீட் ஆயிரும். ப்ரீடாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அதோடய டெம்பரேச்சர் அந்த pH அதெல்லாம் பொறுத்து அது வந்து ஒழுங்காக இருக்கும்போது அது நல்லா நிறைய குட்டி வந்துடும். வந்ததுக்கப்புறமேட்டு அந்த ஃப்ரைஸை வந்து நீங்கள் தனியாக எடுத்துருங்க, தனியாக எடுத்து நல்லா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபீடாக பார்த்து கொடுங்க. அந்த ஆர்டிமியா சிஸ்டெல்லாம் வந்து ஹேஷ் பண்ணி கொடுக்குறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைனா மைக்ரோவம், ஸ்டார்டிங்கில் வந்து மைக்ரோவம் இது மாதிரி கொடுங்க. தண்ணி வந்து ஒரு 4 inch 5 inch இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க, அதிகமாக தண்ணி வேண்டாம் குட்டிங்களுக்கு. குட்டிங்களுக்கு வந்து ஒரு 28 degrees ஹீட்டிங் வந்து போதுமானது. ஹீட்டர் இல்லாமல் நம்ம வாட்டர் பிளான்ட்ஸ் மட்டுமே ஆட் பண்ணாலே போதும், ஹீட்டர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து ஹீட்டரை வந்து உங்களுக்கு நான் தனியாக வந்து காமிக்கிறேன். அப்புறமேட்டு ஒரு 2 months ஆனப்புறமேட்டு மேலேயும் ஃபீமேலையும் அந்த குட்டியை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருங்க, இல்லைனா குவாலிட்டி அடி வாங்கிடும். அதனால தான் நான் வந்து செப்பரேட் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன். பெரிய பெரிய ப்ரீடர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு 2 months 2 and a half months ஆனோடனே அந்த குட்டிங்களோட மேல் ஃபீமேல் தெரிய ஆரம்பிச்சிடும், அதை வந்து பிரித்து வச்சுருவாங்க. பிரித்து வச்ச அதுக்கப்புறமேட்டு ஒரு அதோட க்ரோத்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் பிரித்து வைக்கும்போது. அப்புறமேட்டு ஒரு 3 months நீங்கள் நல்ல குவாலிட்டியான ஒரு மேலும் ஃபீமேலும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடலாம். அப்புறம் ரொம்ப லைஃப் ஃபீட் கொடுத்துட்டு திரும்ப ப்ரீடிங்கு ஃபிஷ்ஷை ரெடி பண்ணிட வேண்டியதான். இது அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து கப்பி ஃபிஷ்ஷோட லைஃப் சைக்கிள் ஒரு பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படி இல்லைனா வேறு எதாவது பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இங்கே ஒவ்வொரு சப்போர்ட் தரும்போது தான் எனக்கு வீடியோ அடுத்தடுத்து போட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக எல்லா நாளும் வீடியோ வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் ஒரு புது வீடியோவோட, இன்ட்ரெஸ்டான ஒரு புது வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.